முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் பாளையங்கோட்டை எம்எல்ஏ மைதீன் கானுக்கு பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2013 ஆண்டு நெல்லை மாவட்டம் சங்கர் நகரில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் மைதீன் கான் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நெல்லை மாவட்டம் முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் சிவலிங்கமுத்து வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. இந்த விசாரணையில் மைதீன் கான் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டும் நேரில் ஆஜராகாததால் மைதீன் கானுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து முதலாவது அமர்வு நீதிபதி முத்துகிருஷ்ணன் உத்தரவிட்டார். கடந்த 16/3/2013 அன்று திருநெல்வேலி சங்க நகரில் மு க ஸ்டாலின் 60வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் டிபிஎம் மைதீன் கான் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களை அவதூறாக பேசியதனால் அமர்வு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு மேற்படி வழக்கு இன்று விசாரணைக்காக எடுக்கப்பட்டது. ஆனால் டிபிஎம் மைதீன்கான் இன்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதனால் நீதிபதி முத்துகிருஷ்ணன் அவர்கள் டிபிஎம் மைதீன்கானுக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார்கள்.